வணக்கம். இது உங்க குக்கு ரேடியோவின் நம்ம ஒரு சினிமாக்கார நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம ஒரு சினிமாக்கார நிகழ்ச்சியில ஒரு திரைப்பட இயக்குனரை பத்தி பேச போறோம். எப்பயுமே நம்ம நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரோ கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கறோம். என்ன இன்ட்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே எனக்கு குரு அப்படின்னு ரொம்ப தைரியமா பெருமையா சொல்லுவா. அப்படி குருன்னு ஒருத்தர் எனக்கு இருக்கணும் அப்படின்னா அது இளையராஜா சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. இவரு பிலிம் மேக்கர், இவரோட குரு மியூசிக் டைரக்டர். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் படத்துல நீ செய்யணும். அது யாரா இருந்தாலும் என்ன ஃப்ரேம் வைக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். அதுக்கு கேமராவில் நீ என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறதும் நான் தான் சொல்லுவேன். இப்படின்னு செட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் இல்லை ரொம்பவே திமிராவும் பேசுவார். இதில் இளையராஜா சார்கிட்டே போய், சார் ஒரு படத்துக்கு மியூசிக் போடணும் அப்படின்னு கேட்டு, சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், சார் இந்த படத்தில் பாட்டே இல்லை ஆனால் நீங்கள் இந்த படத்துக்கு மியூசிக் போடணும் அப்படின்னு இளையராஜா சார்கிட்டே கேட்கறதுக்கு தைரியம் பிடிச்ச ஒரே ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றி இன்னொரு ஸ்பெஷலான பாயிண்ட் இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்கணும்னா, ஆக்சுவலாக அப்படிங்கிற வார்த்தையை ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாப்ல. கிட்டத்தட்ட ஒரு சென்டென்ஸில் ரெண்டு மூணு வாட்டி ஆக்சுவலா அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம சைக்கோ இயக்குனர் சண்முகராஜா அவர்களை பத்தி தான் பேச போறோம். சோ சண்முகராஜன் பிறந்தது பாத்தீங்கன்னா 20th December 1971 சென்னையில தான் பிறந்திருக்காரு. சோ இவர் ஸ்கூலிங் பண்ணது எல்லாமே தமிழ்ல தான், தமிழ்நாட்டில தான். நம்ம சண்முகராஜா, சண்முகராஜான ரொம்ப பயப்படாதீங்க, மிஸ்கின் சாரோட பேரு தான் சண்முகராஜா. அதுக்கப்புறம் அந்த பேரை மிஸ்கின் மாத்திக்கிட்டாப்ல. அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு, அதை பத்தி நம்ம போவனா அடுத்த மேட்டர் பார்க்கலாம். மிஸ்கின் சாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா, ரீடிங் புக்ஸ். ரொம்ப நல்லா புக் ரீட் பண்ணுவாரு, அவருக்கு புக் ரீட் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஸ்கூலிங்ஸ்க்கு அப்புறம் புக் ஷாப்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி புத்தக கடையில் சேல்ஸ்மேனாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதான் டேரக்டர் கார்த்தி அவர்கள் வந்து மிஸ்கின் சாரை பார்த்து, நீ என்னோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ டேரக்டர் கார்த்தி கிட்டத்தட்ட 8 தான் இருந்திருக்காரு, எந்த படமும் ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் வின்சன் செல்வா சார்ட்ட தான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ்கின் அவர்கள் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா யூத் படத்தில் முதல் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அதை தொடர்ந்து ஜித்தன். ஸோ ரெண்டு படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தன்னுடைய முதல் படம் எடுக்க முடிவு பண்ணார் மிஸ்கின் சார் அவர்கள். அப்படி மிஸ்கின் அவர்கள் முடிவெடுத்து இயக்கின முதல் படம் சித்திரம் பேசுதடி. இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு, பிசினஸும் ஓரளவுக்கு நல்லாவே நடந்துச்சு, நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து மிஸ்கின் சார் அவர்களுக்கு. ஆனா மிஸ்கின் சார் அவர்கள் ஒரு இயக்குனரா அறிமுகமானதுக்கு இந்த படம் காரணம் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்து வந்து அஞ்சாதே படம் தான் காரணம் சொல்ல முடியும். சோ அஞ்சாதே படத்துல செம கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிருப்பாரு மிஸ்கின் சார் அவர்கள். அஞ்சாதே படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, ரெண்டு நண்பர்கள் ரெண்டு வேற வேற வழியில போயிடறாங்க. ஒருத்தர் வந்து நெகட்டிவ் கேரக்டரா போயிறாரு, இன்னொருத்தர் ஹீரோவா போயிறாரு. சோ இப்படி பிரிஞ்சு போற ரெண்டு நண்பர்கள். இந்த படத்துல பிரசாந்தோட நடிப்பு ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சு, குறிப்பா மிஸ்கின் சாரே அவரோட நடிப்பு எக்ஸ்ட்ராடினரின்னு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த படத்துல கண்ணதாசன் காரக்குடி அப்படிங்கிற பாட்டும் செம செம ஹிட் ஆச்சு. அதைத் தொடர்ந்து 2010 நந்தலாலா. நந்தலாலா மிஸ்கின் சாரோட ரொம்ப ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். அவர் ரொம்ப ஆத்மாத்மா உணர்ந்து இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் நந்தலாலா. நந்தலாலா படத்துல ஆக்டிங்கும் ஆரம்பிச்சாரு மிஸ்கின் சார் அவர்கள். அதுல வந்து ஒரு மென்டலி ரிட்டார்டரான ஒரு பர்சனா நடிச்சிருப்பாரு, அவரோட நடிப்பு பியூட்டிஃபுல்லா இருக்கும். மிஸ்கின் சார் வந்து ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிறது இந்த படத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நந்தலாலா படத்துல பாத்தீங்கன்னா இளையராஜா சாரோட இசை. சின்ன வயசுல இருந்து இளையராஜா ஃபேனா இருந்த நம்ம மிஸ்கின் அவர்கள் தான் ரொம்ப இஷ்டப்பட்டு எடுத்த நந்தலாலா படத்துக்கு கண்டிப்பா இளையராஜா சார் தான் மியூசிக் போடணும்னு இளையராஜா சார் அப்ரோச் பண்ணிருக்காங்க. சோ ஒரு தாலாட்டு பாட்டு கேட்டப்போ இளையராஜா சார் டியூனோட பாட்டு எப்படி இருக்கும்னு பாடியே காமிச்சிட்டாராம். மிஸ்கின் அவர்கள் இந்த பாட்டை கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்ல கையெடுத்து கும்பிட்டு, சார் இந்த பாட்டை அப்படியே போட்டுருங்கன்னு சொல்லி படத்துல பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நந்தலாலா படத்துல கலையியல் இயக்குனர் அப்படின்னு ஒரு பேர் வச்சு புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாரு. அதாவது ஆர்ட் டைரக்டர் இல்லாம ஓவியர் அப்படின்னு படத்துக்கு ஒருத்தர் வச்சாரு. சோ எதுக்கு சார் இந்த பேர் வச்சிருக்கீங்க, எதுக்கு இந்த ஆர்டிஸ்ட், ஒரு ஓவியர் எதுக்கு படத்துக்கு அப்படின்னு கேட்டப்போ, நான் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமையும் மருது கிட்ட கேட்டு கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது மருது அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட். சோ மருது அவர்கள்ட்ட நான் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமையும் இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கு, அழகா இருக்கா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். தமிழ் திரையுலகத்துல படங்களுக்கு கண்டிப்பா ஓவியர் ஒருத்தர் தேவை, ஓவியர் இல்லாதனாலதான் படங்கள்ல அந்த ஷாட்டோட அழகு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு மிஸ்கின் அவர்கள் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2011 யுத்தம் செய் படத்துல சேரன் சார ஹீரோவா போட்டு எடுத்தாங்க. இந்த படம் ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றுச்சு, மக்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தாலும் கமர்ஷியல் ரீதியா இந்த படம் பெரிய வெற்றி பெறல அப்படின்னு சொல்லணும். சோ யுத்தம் செய்ய படத்தை தொடர்ந்து 2011 முகமுடி. முகமுடி படம் மிஸ்கின் கரியர்ல ஒரு பெரிய டிராபாக்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த படம் முழுக்க முழுக்க ஃப்ளாப். இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடிவிக்கு ஹிந்தியில இந்த படம் அனுப்பிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 6 ஒர்க் பண்ணி. சோ 6 ஒர்க் பண்ண ஸ்கிரிப்டுக்கு பட்ஜெட் பத்தாது அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சிட்டாங்களா. சோ அந்த படத்தை தமிழ்ல எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல 2 அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு. 2 இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கனால நிறைய இடத்துல இந்த படத்துல லூப் ஹோல்ஸ், படம் சக்சஸ் ஆகல. இந்த ஃபெயிலியரை மிஸ்கின் அவர்கள் பெருசா எடுக்கல, ஆனா அதுக்கப்புறம் பெரிய வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாரு. முகமுடி படத்தோட தோல்வியை தொடர்ந்து மிஷ்கினுக்கு பெரிய வெற்றி அமைஞ்சது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். இந்த படத்துல எக்கச்சக்க சுவாரஸ்யங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் என்ன கதை அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபொழுது டிஃப்ரெண்டா கதை சொல்லுவாரு. மிஸ்கின் அவர்கள் இயக்குன எல்லா படத்திலையும் கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா ஸ்டோரி போர்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படம் எடுக்க ஆரம்பிப்பாரு. ஸோ இதுக்காக கிட்டத்தட்ட 6 வரைக்கும் ஒர்க் பண்ணுவாரு. எல்லா படத்துக்கும் இப்படி தான் ஒர்க் பண்ணிருக்காரு மிஸ்கின் அவர்கள். மிஸ்கின் அவர்கள் ஒரு நல்ல இயக்குனர், நல்ல மூவி மேக்கர் அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி மிஸ்கின் அவர்கள் ஒரு சூப்பரான ஸ்டோரி டெல்லர். எல்லா விஷயத்தையும் அழகா கதைப்படுத்த
பயன்படுத்தி சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு படத்தை பற்றின கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எல்லாருக்கும் கேட்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஓனாயும் ஆட்டுக்குட்டியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஓனாயும் ஒருத்தருக்கும் ஆட்டுக்குட்டியும் இருக்கும், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை தான், அது ரெண்டையும் எப்படி மனுஷங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தில் இருக்க சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இளையராஜா சார் தான். இளையராஜா சார் கிட்ட போய் எனக்கு ஒரு படம் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. இளையராஜா சார் என்னப்பா பண்ணணும், எத்தனை பாட்டுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காப்ல, இந்த படத்தில் பாட்டே கிடையாது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இளையராஜா சார் நீ தயவு செய்துச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இளையராஜா சார் கிட்ட ஸ்டோரி சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அதான் சொன்னேன், மிஷ்கின் அவர்கள் சூப்பரான ஸ்டோரி டெல்லர். ஸோ இளையராஜா சாருக்கே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை சொல்லி ஒன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஓனாயி மாட்டுக்குட்டியும் படத்தை கொடுத்தாங்க. அந்த படம் சூப்பரான ஹிட்டும் கொடுத்துச்சு. ஸோ ஓனாயி மாட்டுக்குட்டியும் படத்தை தொடர்ந்து பிசாசு, பிசாசு படத்தை ரெண்டு பிசாசான இயக்குநர்கள் இயக்குனாங்கன்னு தான் சொல்லணும், கண்டிப்பாங்க. ஸோ பாலா சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் பிசாசு, இந்த படத்தை மிஷ்கின் அவர்கள் இயக்குனாங்க. பிசாசு படம் துவங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமாக பாலா சாரும் மிஷ்கின் சாரும் பேசிட்டு இருந்தாங்களாம். ஸோ பேசிட்டு இருக்க டயத்தில் மிஷ்கின் சொன்னார், அடுத்து யாரும் இன்னும் வரல, எனக்கு யாரும் எந்த படமும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, வேணா அடுத்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பிசாசு படம் அப்படி தான் ஆரம்பிக்கு. ஸோ பிசாசு படத்தில் ஃபஸ்ட்டு எல்லாரும் பேசுறது பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஹேர் ஸ்டைல். எதுக்குப்பா அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு பாதியை மறைச்சிட்டு இருக்காரு, ஒரு பாதி மோத்த அந்த ஹேர் ஸ்டைல் மறைக்குது அப்படின்ற கேள்விக்கு பதிலும் சொல்லியிருக்காரு மிஷ்கின் அவர்கள். அதாவது அவருடைய கதாபாத்திரம் வாழ்க்கை முழுக்க ஒரு கண்ணால் தான் அந்த உலகத்தை பார்த்துருக்கான், முழு புரிதலோட பார்க்கல, அதான் அந்த ஹேர் ஸ்டைலுக்குரிய காரணமா. ஸோ இப்படி பிசாசு படத்தில் நிறைய விஷயங்களை மறைச்சு மறைச்சு வச்சிருக்காரு மிஷ்கின் அவர்கள். பாலா சாருடைய டச் அதிகமாக அந்த படத்தில் இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு சூப்பரான படம், எக்ஸ்ட்ராடினரியான ஹிட் கொடுத்துச்சு. பிசாசு படத்தை தொடர்ந்து துப்பரிவாளன். துப்பரிவாளன் மிஷ்கின் அவர்களுடைய ரொம்ப ட்ரீமான ஒரு படம். அதாவது ரொம்ப நாளாக இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி மிஷ்கின் அவர்கள் எடுத்த படம் துப்பரிவாளன். துப்பரிவாளனோட கதையை சொல்லிட்டு விஷால் சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, இந்த கதையை நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மிஷ்கின் கிளம்பிட்டார். கிட்டத்தட்ட 6 கழிச்சும் ஸ்கிரிப்ட் வராதனால விஷால் சார் அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த படம் வேணாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுறதுக்கு தான் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் அப்படி போற டயத்தில் பார்த்தீங்கன்னா மிஷ்கின் அவர்கள் கதை ரெடி ஆச்சு, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ விஷால் வந்து சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இந்த கதையை நரேட் பண்ணி காட்டும் போது விஷால் சார் எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டு, சாரிடான்பா நான் உண்மையிலே இந்த படம் வேணான்னு சொல்றதுக்காக வந்தேன், ஆனால் சூப்பரான கதை, ப்ளீஸ் இந்த படத்தை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி விஷால் சார் பெர்மிஷன் கொடுத்தாராம். எல்லா இடத்துலையும் மிஷ்கின் சார் தான் ஒரு சூப்பரான ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே வராரு. துப்பரிவாளன் படம் சூப்பரான வெற்றி பெற்றுச்சு, கமர்ஷியல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் எல்லாராலையும் ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சு. துப்பரிவாளன் ஷூட்டிங்லயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு ஷூட்டிங் நடக்கிறப்ப பயங்கரமா கோவப்பட்டு மைக் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாராம் மிஷ்கின் அவர்கள். அந்த அளவுக்கு கோபமான மூமெண்ட்ஸும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்திருக்கு. சவரக்கத்தி, சவரக்கத்தி படத்தை மிஷ்கின் சார் ஏக்கலைனாலும் இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு ரொம்ப முக்கியமா பேசப்பட்டுச்சு. இந்த சவரக்கத்தி படத்துக்கும் ஒரு அருமையான கதை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றது எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு, சொல்றேன் கேளுங்க. அதாவது என்னன்னா, பார்பர் ஷாப்ல போய் உட்காந்தா நீ எந்த விஷயத்தை பத்தி பேசினாலும் அங்க இருக்க சலூன்காரன் அதை பத்தி உங்களோட சேர்ந்து பேசுவானா, அதே மாதிரி தான் சொல்றதுதான் சரி அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்பான். இவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரனால இவர்கிட்ட இருக்க கோபத்தையும் இவர் விட்டு கொடுக்காம இவர் வச்சுக்கிட்டே இருந்தாலும். ஸோ ஒரு சலூன்காரன் போய் சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கான், அந்த சலூன் கடைக்காரன கோபமா நம்ம மிஷ்கின் அவர்கள் துரத்திக்கிட்டே போறாராம். இதுதான் அந்த படத்துடைய கதையா. இது எந்த விதத்திலயும் எனக்கு புரியல, ஆனா படம் நல்லா இருக்கும். அதை தொடர்ந்து படங்கள் இயக்காம இருந்த மிஷ்கின் அவர்கள் சைக்கோ படத்தை இயக்குனாரு. இந்த படத்தை இயக்குனாலும் இயக்குனாரு கான்ட்ரவர்சி பிச்சுக்கிச்சு. படம் சூப்பரான படம். இளையராஜா சாரோட மியூசிக், அருமையான மியூசிக், ரொம்ப வருஷம் கழிச்சு இளையராஜா சாரோட பியூட்டிஃபுல் மெலடிஸ் கேட்கறதுக்கு எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்தாரு மிஷ்கின் அவர்கள். இந்த படத்துல சில வேர்ட்ஸும் விஷுவலும் கொஞ்சம் நேக்கடா வல்கரா இருந்தனால எல்லாருக்கும் சில தயக்கங்கள் இந்த படத்துல இருந்துச்சு. ஆனா படத்துல நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருப்பாரு. அதே மாதிரி அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு படத்திலையும் ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் நடுவில் இருக்க கேப் தாங்க அந்த படத்தை பத்தி பேசும். அதாவது இந்த ஷாட்டுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்டர்வல்ல தான் ஆடியன்ஸ் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை ரொம்ப அழகா படமாக்குறதுல மிஷ்கின் சார அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டைரக்டர். ஸோ மிஷ்கின் சார் தொடர்ந்து எக்கச்சக்கமான படங்களை நமக்கு தருவாரு. இந்த படங்கள்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவருடைய இந்த சைக்கோத்தனமான டைரக்ஷன் தொடரும் அப்படிங்கறத நம்ம ரொம்பவே எதிர்பார்க்கிறோம். மிஷ்கின் சாரோட துப்பரவாளன் 2 படத்துக்கான வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போல புதிய வீடியோக்களுக்கு cuckoo.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.